என்னன்னா, அன்னைக்கு கோ பேக் மோடின்னு சொன்னாங்க, இன்னைக்கு வெல்கம் மோடின்னு சொல்றாங்க, இன்னைக்கு ஏன் நீங்க கருப்பு கொடி காட்டல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது ஒண்ணு நியாயமான கேள்வியா சொல்லுங்க? இல்ல, ஒரு முதலமைச்சர் பதவின்னு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டை அலங்கரித்த முதலமைச்சர்களை எடுத்து பார்ப்போம். காமராஜர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, காமராஜருடைய பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது நேரு, காந்தி இவர்களோட அரசியல் சேர்ந்தவர், சமகாலத்தில் அரசியல் இருந்தவர், அந்த மாதிரியான ஒரு பின்னணி. பட் ஒரு பக்தவச்சலம் அதுக்கப்புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் புதிதாக தமிழகம் கண்ட முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, திரு அண்ணாதுரை அவர்கள் ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் கூட, ஒரு எந்தவித யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு வெற்றியை பெற்று அந்த பதவியில் வந்து அமர்ந்த பொழுதிலும் அந்த பதவிக்கான கம்பீரத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதவர். அவர் எளிமையான ஒரு மனிதராகத்தான் இருந்தார். ஆனால் அவருடைய பதவியுடைய அந்த கம்பீரத்தை, அதாவது அந்த பதவிக்கு ஒரு கம்பீரத்தை கூட்டினார்னு சொல்லலாம். அது தமிழ்நாடுன்னு பெயர் வைத்ததுலேருந்து ஆரம்பித்து அவருடைய, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து 2 ஆண்டுகளிலேயே அவர் மறைந்து போகிறார். அவர் மறைந்த பொழுது கூட எப்படி மக்கள் கூடினார்கள், மக்கள் வெள்ளம் கூடியதுன்றது நம்ம எல்லோருக்கும். அண்ட் அவர் இருந்து, அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் கூட அப்பொழுதும் பிரதமர் வருகை தந்திருக்கிறார், திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அப்பொழுது நடந்த கூட்டங்கள்லையும் அவங்க பேசும்பொழுது, மதுரையில் நடந்த கூட்டத்தில் இவங்க வந்து பங்கேற்றிருக்கிறார், இவரும் பங்கேற்றிருக்கிறார்னும் பொழுது எந்த மாதிரியான ஒரு மரியாதை அந்த முதலமைச்சர் பதவிக்கு வழங்கப்பட்டதுன்றதை நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம திரு எம்ஜிஆர் அவர்கள், அவர் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுதே, ஆளுநருக்கு முதல் முறை அவர் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுதே, எனக்கு ஒரு மாதம் எனக்கு என்னுடைய பணிகளையெல்லாம் நான் முடித்து வர வேண்டும், எனக்கு பெண்டிங் அங்கே என்னெல்லாம் ஷூட்டிங்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் முடித்துட்டு தான் வருவேன்றார். ஒரு மாதம் காத்திருந்தோம், அப்புறம் தான் பதவி ஏற்றுக்கிறார். பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவர் டெல்லியுடன் அவருக்கு இருந்த அந்த பரஸ்பர உறவு, அது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களாக இருக்கட்டும் அல்லது திரு ராஜீவ்காந்தி அவர்களாக இருக்கட்டும், என்ன மாதிரியான ஒரு நல்லுறவு இருந்ததுன்றது பார்த்தீங்கன்னா, சி இதை ஏன் நான் வந்து இந்த வரலாறு எல்லாம் சொல்கிறேன், அதிமுகவுடைய முதலமைச்சர்கள், ஏன்னா அதிகப்படியான ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி அதிமுகன்றதுனால அந்த முதலமைச்சர் பதவி என்ன மாதிரியான கம்பீரத்தை கொடுத்ததுன்னு பார்க்கலாம் நீங்கள் என்பதில் கடுமையான ஒரு எதிர்ப்பு அரசியல் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் நடைபெறுகிறது. ஆட்சி கலைக்கப்படுகிறது, கலைத்து 3 மாதங்களில் தேர்தல் வந்து இவங்க வெற்றி பெற்றுகிறார். வெற்றி பெற்று ஒரு சில மாதங்கள்லேயே, நான் சொல்கிறேன் 2 மாதங்கள் கூட இருக்காது, 2-3 மாதங்கள்லேயே பிரதமருடைய மகன் சஞ்சய் காந்தி மறைந்து போகிறார், விபத்தில் மறைந்து போகிறார். கூட்டணி கட்சி திமுக, ஆனால் முதலில் அங்கே சென்றது திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அவர் கூட இருந்தவங்க கேட்கும் பொழுது கூட இந்த மாதிரி அவங்க நமக்கு எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது கூட அது வேற. இன்றைக்கு ஒரு தாய் ஒரு மகனை இழந்திருக்கிறார், அந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும்னு இறுதிச் சடங்கு வரைக்கும் இருந்து விட்டு வந்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். இந்த வரலாறுக்கும் இப்போ நடக்கிற சொல்றேன், என்ன ஒரு, அதாவது ஒரு முதலமைச்சர் பதவின்னு இருக்கு இல்லையா, அதற்கென்று ஒரு கௌரவம், அதில் அமர்ந்தவர்கள் எல்லோருமே அந்த கௌரவத்தை கூட்டியிருக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா எடுத்துப்போம், பிரதமர் நரசிம்மராவோட அவர்களுடைய அரசியலாக இருக்கட்டும், ஏன்னா அவங்க முதலமைச்சராக வரும்பொழுது நான் சொல்கிறேன், பிரதமர் நரசிம்மராவுடன் அவரது அரசியலாக இருக்கட்டும், தேவேகோடா அவரது அரசியலாக இருக்கட்டும், குஜராலோடதாக இருக்கட்டும், இல்லை மன்மோகன் சிங், வாஜ்பாய், இவர்கள் எல்லோருடையும் இந்த அரசியல், இன்ஃபேக்ட் பசுமையாக எனக்கு நினைவு இருக்கு, 2014 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், இவர் பிரதமராக அவர் பதவியேற்றவுடனே முதலமைச்சராக மரியாதை நிமித்தமாக முதல் முறை டெல்லி செல்கிறார். செல்லும் பொழுது நம்ப மாட்டீங்க, தமிழ்நாடு ஹவுஸில் இருந்து எப்பவும் ஒரு நாற்காலி, பிரத்யேக நாற்காலி முதலமைச்சர் அவர்களுக்கு வைத்திருப்பார்கள், அவருக்கு அந்த பேக் ஸ்பைன் இஷ்யூ இருக்கிறதுனால. அதே போன்ற இன்னொரு நாற்காலியும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். பிரதமர் அந்த நாற்காலியில் தான் அமர்ந்தார். எதுக்குன்னா அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது அந்த அப்பியரன்ஸ் அப்படின்றதுனால. சரி, அதுதான் மரியாதை ஒரு முதலமைச்சருக்கு. அதாவது தமிழக முதலமைச்சர் வருகிறார் என்றாலே, டெல்லிக்கு தமிழக முதலமைச்சர் வர்றாருனாலே அந்த ஒரு அங்கே ஒரு அதிரடி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பத்திரிகையில் இருக்கீங்க, ஊடகத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இது ஏதாவது இந்த முதலமைச்சரிடம் இருக்கிறதா என்று உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்க. இது நியாயமா? எனக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பருவீங்கன்னு. இல்லை, இது நியாயமான்றத உள்ளபடியே தமிழக மக்களிடம் தான் கேட்க வேண்டும். எப்படியெல்லாம் இருந்து யாரெல்லாம் இருந்து அலங்கரித்த
ஒரு அந்த ஒரு நாற்காலியை யாரிடம் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஒருத்தங்க மேல வன்மம் இருந்ததுன்னா அதை நீங்க இப்படி எல்லாம் இது பண்ணக்கூடாது. இல்ல வன்மம் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லங்க. நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, நீங்க அவர் பதவி ஏத்துக்கும் பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று அவர் பதவி ஏற்றுக்கொண்ட பொழுது, சரி உண்மையிலேயே ஏதோ ஒரு புரட்சியை இவர் செய்ய போகிறார் அப்படின்னா நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்றார்ன்றதை நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி வெற்றி பெற்று வரக்கூடியவர் கண்டிப்பாக, அதுவும் 50 ஆண்டு காலம் அரசியல் பயணம்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர், பல ஆண்டு காலம் இப்போ ஒரு தலைவர் ஆக்கப்படுவார், அப்போ தலைவர் ஆக்கப்படுவான்னு சொல்லப்பட்டும் அவருடைய தந்தை சுயனிடம் இருந்த வரையில் அது நடக்காத ஒரு நிலையில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின் பொழுது, இந்த வாய்ப்பை கண்டிப்பாக அவர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வார் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? மத்திய அரசோட இணக்கமாக தானே இருக்கணும். இப்போ இது இணக்கம் அப்படின்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா? சரி, இணக்கமான போக்கு அப்படின்றது வரவேற்கத்தக்கது, வரவேற்கப்பட வேண்டியது, தவிர்க்க முடியாது, சரியா? ஆனா இங்க இணக்கமான போக்குன்றது தான் நடக்குதா? நீங்க இணக்கமா இருப்பது என்பது வேறு. மன்மோகன் சிங், செல்வி ஜெயலலிதா இணக்கமான எதிரெதிர் அரசியல் நிலைப்பாடுகள் இருந்தாலும் அவங்களோட இணக்கமான போக்கு என்பதில் எந்த இடத்துலயும் உங்களுக்கு வந்து தொய்வு இருந்திருக்காது. சமரசம் இல்லாம, சமரசம் இல்லாமல் அதே சமயத்தில் நல்லுறவு அப்படின்றது அது வந்து அந்த இடத்துலயும் பாதிக்கப்பட்டிருக்காது. ஒண்ணும் இல்லை, நமது எம்ஜிஆர்ல மண்ணு மோகன் எழுதிட்டார், அப்போ இருந்த அந்த எடிட்டர் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. யாரு நினைச்சு இந்த மாதிரி எழுதுறீங்க? அவர் யாரு தெரியுமா? இந்த நாட்டின் பிரதமர் மட்டும் கிடையாது, உங்க கையிலயும் எங்க கையிலயும் ரூபா நோட்டு கையெழுத்து போட்ட கவர்னர், ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர், இந்த மாதிரி எழுதுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு கண்டிக்கிறாங்க. ஜென்யூனா இருக்கணும்னு. அதாவது அப்ப என்ன, ஸ்டாலின் இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த ஜென்யூனிட்டியே இல்லன்னு சொல்லவா? இல்ல, ஏன்னா நீங்க ஒரு இடத்துல என்ன பேசுறீங்க, ஃபாசிச மோடி அப்படின்னு பேசுறீங்க, இன்னொரு இடத்துல வெள்ளை கொடையை தூக்கிட்டு போறீங்க, சரியா? அப்போ இங்க என்ன, அது கட்சிக்கான அரசியல், இது பதவிக்கான அரசியல், நீங்க அப்படியே பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்க முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? அப்ப நீங்க முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கும் பொழுது எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். அவரு கூட சொன்னாரு, சட்டையை ஒழுங்கா போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்த சட்டையை கழிச்சிட்டு போனவர் தான். ஜெனியூனிட்டி பத்தி மறைந்த புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களை பத்தி எல்லாம் சொன்னீங்க, இப்ப மறுபடியும் நீங்க அதை கடைபிடிக்காம இருக்கீங்க. சம்பவம் நடந்ததா இல்லையா? அதை விடுங்க, நீங்கள் இது இந்த இதுக்கு வாங்க. ஸோ இப்போ என்ன நான் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு அந்த பதவிக்கான கம்பீரத்தை நீங்கள் கூட்ட வேண்டும். ஒவ்வொரு முதலமைச்சரும் கூட்டியிருக்கிறார்கள். இப்போ என்ன அவர் கூட்டலை அதை சொல்லுங்க. அது எனக்கு தெரியல, அவர் என்ன கூட்டினாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, சொல்லியிருக்க மாட்டேன்னா சொல்லக்கூடிய நானு சொல்லியிருக்க மாட்டேன். சொல்றாங்க, சரி, நான் கேட்கறேன். அன்னைக்கு அந்த இதுல செஸ் ஒலிம்பியாட்டுக்கு நினைக்கிறேன் வந்த பொழுது என்ன சொன்னாங்க, அங்க மேடையில வச்சு அவர் வந்து எல்லாத்தையும் பேசிட்டாரு, திராவிட மாடல்னு சொல்லிட்டாரு, எங்களுடைய முதலமைச்சரின் கெத்தை பார்த்தீர்களான்னு திமுக காரங்களா எழுதுனாங்க. விளம்பரத்துல ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே போகலாம், நான் தப்பு சொல்ல போறதுல, அவர்களுக்கு பணிக்கப்பட்ட வேலையை அதை அவர்கள் செய்கிறார்கள். என்னுடைய கேள்வி, பணிக்கப்பட்ட வேலையா? ஆமா, இப்ப டிஐபிஆர்ல இருந்து வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப நீங்க தப்பா அதை சொல்லக்கூடாது இல்லையா? இப்ப என்ன பண்ணி, இப்ப வராரு பிரதமர், வராரு ஒரு அரசு விழாவுக்கு வர்றாரு, இந்த இடத்துல அவர் என்ன கருப்பு சட்டை போட்டு போய் உட்காந்துருக்கணும்னு சொல்றீங்களா? நீங்க வந்து அதெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லலைங்க. வேற என்னதான் பண்ண, அதெல்லாம் வந்து கூட ட்ரிவியல்னு பார்ப்பேங்க. அதெல்லாம் நான் வந்து ஒரு ஒரு பொருட்டாவே நான் எடுத்துக்கல, சரியா? நான் கேட்கறது என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, சரியா? நான் வந்து ஒரு ஐ எம் புட்டிங் மை செல்ஃப் அவங்களுடைய இடத்துல, நான் என்னை பொருத்தி கொண்டு அதான் கேட்கறேன், என்ன பண்ணிருக்கணும், நீங்க என்ன பண்ண தவறிட்டாங்க அதை சொல்லுங்க. நீங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசியிருக்கலாம், இதுல முதலமைச்சர் மட்டும் இல்லைங்க, பிரதமர் மேலேயும் நான் சில ஒரு சில விமர்சனங்களை. என்ன விமர்சனம்? என்னன்னா, சரி, பிரதமர் பீகார் போறார், பிரதமர் மகாராஷ்டிரா போறார், பிரதமர் மேற்கு வங்கம் போறார், இங்க எல்லாம் போகும் பொழுது அந்தந்த மாநிலத்தின் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறார், அல்லது அதற்கான திட்டங்கள் குறித்து பேசுகிறார், சரியா? இங்க பிரதமர் வரும்பொழுது திருவள்ளுவர், புறநானூர், அதாவது இதெல்லாம் வந்து தமிழக மக்களுக்கு தெரிந்த விஷயங்கள், சரியா? நீங்க ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துதான் பிரதமர் என்பதனையும் மறந்துவிட்டு இங்கிருந்தோ வரா மாதிரியும், நீங்க இப்பதான் தெரிந்து கொண்டது போலவும், அதை எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அளிப்பது போலவும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன கேட்கறோம்னா, உங்களை பிரதமராக நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது,
எங்களுடைய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசுங்கள், எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பேசுங்கள். அதுக்கு முதல் முதலமைச்சர் அதை பத்தி பேசணுமே. அவர் ஒரு கேள்வி வச்சாருன்னா அதுக்கு அடுத்ததான் பிரதமர் பேச போறாரு. அவர் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பதில் சொல்ல போறாரு. இல்லைன்னாலும் அப்படியே இந்த முதலமைச்சர் பேசலன்னே வச்சுப்போம். அப்படி இல்லைன்னாலும் இந்த பிரதமர் கிடைக்கும். நம்மளே வெள்ளத்துல ஒண்ணுமே ஆகலைன்னா ஐடி விங்க வச்சு ஃபுல்லா எழுதிட்டோம், அப்புறம் எப்படி அவங்க தருவாங்க? நீங்க தான் நல்லா வச்சிருக்கீங்களா, அப்புறம் எப்படி காசு கேக்குறீங்கன்னு கேட்பாங்க. அது எனக்கு புரியுது. நம்ம பிரதமர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்பு, எனக்கு அந்த எதிர்பார்ப்பு மேடை இருக்கு இல்லையா? இல்ல, இதை ஏன் நான் சொல்றேன்னா, எழுதி கொடுப்பவர்கள் அதாவது எழுதி கொடுக்கறதுதான் அவர் பேசுறாரு. பிரதமர் வராருன்னா அவர் விசிட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி புரோட்டோகால் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி கொடுத்துருவாங்க. தமிழகம் சார்ந்து இந்த விஷயம் சார்ந்து பேசுங்க அப்படின்ட்டு. இவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது அந்த கட்சிக்கு ஏன் இவர்கள் வந்து தமிழகத்தில் இவர்கள் வந்து எடுபட மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்கு இதுதான் பெரிய காரணம். ஆமாம், ஏன் எடுபடுறதில்லை அப்படின்னா இதுதான் பிரச்சனை. என்னென்னா, இந்த அலங்கார சொற்கள் இல்லை, இந்த அலங்கார வார்த்தைகள் அப்படின்னு பேசுறதும் இல்ல, இப்பவே நீங்க எங்களுக்கு 21,000 கோடி இல்ல 12,000 கோடி நீங்க எங்களுக்கு நிவாரணத்தை இப்பவே கையெழுத்து போட்டு செக் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேக்குறதும் அது எதிர்பார்க்கிறது நியாயம். அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட கேட்க போறது இல்லை. உள்ளபடியே யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவர்கள் ஒரு பட்டியலை வைத்திருப்பார்கள். அதை முழுவதுமாக மத்திய அரசாங்கம் யாரும் இருந்தாலும் அது வந்து ஏற்றிருக்க மாட்டாங்க. சரியா, அதை முழுசா கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு குறை வந்து எல்லா மாநிலத்திலையும் இருக்கு. இவங்களே ஆளக்கூடிய மாநிலத்திலையும் அது இருக்கு. சரியா, நாம் கேட்கறது இங்க என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு, அந்த வாய்ப்புல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை அதை எப்படி கொண்டு போறதுன்றது ஒரு ஆர்ட். ஏன் பண்ணல, நீங்க அதை செய்யல, அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்டுருவோம். கிஷோர், ரொம்ப சுருக்கமாக, இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க இல்லையா, அப்படியே முகம் மாறுது, அப்படியே இவங்களுடைய எண்ணங்கள் மாறுது, மக்கள் மனசு மாறுமா மாறாதா? பாமர மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரே ஒரு படத்துல வர ஒரு சீனை மட்டும் நான் சொல்றேன். கவுண்டமணி படத்துல பாத்தீங்கன்னா மனைவியிடம் அடி வாங்கி கொண்டிருப்பார் வீட்டுக்குள்ள, வெளியில ஆனா அடி வாங்கும் பொழுதே அவர் சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருப்பார் மனைவியை மிரட்டுவது போல. வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, கவுண்டமணி தான் பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காருன்ட்டு, ஆனா உள்ளுக்குள்ள உத வாங்கிட்டு இருக்கிறது கவுண்டமணியா இருக்கும். சரியா, போதும் தான், இல்ல போது கிஷோர், இதோட நிறுத்திக்கலாம். நீங்க இன்னைக்கு முரசொலி படிச்சிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வந்து வாழைப்பழ காமெடியை வச்சு ஒரு தலையங்க எழுதியிருக்கிறாங்க, அதை பார்த்து தான் உங்களுக்கு இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். போதும், இல்ல இதுக்கு மேல வேணாம் கிஷோர், அதுக்கு மேல வழக்கு வந்தா நீங்க தான் சந்திக்கணும். எனக்கு ஒன்னு என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் இந்த வெளியில விழக்கூடிய சவுண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, அதாவது ஆக்ரோஷமாக பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் இவர்கள் களத்தில் காட்டு காண்பிக்கிறார்களா என்றால் காண்பிக்க மாட்டார்கள். தேர்தல் வருதுன்னாங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, தேர்தல் வருதுன்னா பெரியாருடைய அந்த ஈவராவுடைய அந்த இதை கவர் பேஜை எடுத்துருவாங்க, பனைமரத்தை வைப்பாங்க. தூத்துக்குடி எம்பியை தான் சொல்றேன் நான், பனைமரத்தை வைப்பாங்க. தேர்தலை ஜெயிச்சதுக்கு அப்புறம் எம்பி ஆகி பாராளுமன்றத்தில் போயிட்டு ஈவேரா வாழ்க அப்படின்னு கத்துவாங்க, சம்மந்தமே இல்லாமல். சரியா, உண்மையாவே நீங்கள் ஈவேரா கொள்கையை தூக்கி பிடிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலேயே அதை செய்திருக்க வேண்டும். இல்ல, அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க வெளியில வந்து நீங்க பயங்கரமா சொல்றீங்க, வீராவேசமா பேசுறீங்க, என்ன உங்களுடைய வசனங்கள்லாம் ரொம்ப வீராவேசமா இருக்கு, ஆக்ரோஷமாக இருக்கு. அவர்களை நேரில் பார்க்கும் பொழுது ஏன் உங்களுக்கு பேசமெண்ட்? அது மக்களுக்கு புரியும். நன்றி.